நண்பனே எனது உயிர் நண்பனே நீண்ட நாள் உறவிது இன்று போய் என்றுமே தொடர்ந்து எஸ்பிபி என்னும் மாபெரும் கலைஞர். இந்த கலைஞனுக்கு எந்த வகையில் மற்ற கலைஞர்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிக முக்கியமானது ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கின்றது. அதற்கு காரணம், எந்த மொழியுமே அவர் தன்னுடைய மொழியைப் போலவே அவர் நேசித்தார். அந்த நேசிப்பு தான் அவருடைய மிக முக்கியமான ஆதாரம் கூட. ஏனென்றால் அவருடைய மொழி என்பது, அவருடைய தாய்மொழி என்பது தெலுங்கு. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவராக இருந்தாலும் கூட முதல் பாடல் தமிழ் பாட்டு தான் அவர் பாடினார். அது வெளிவரவில்லை என்று அவரே சொல்லியிருக்கின்றார். அதற்கு பிறகும் தமிழ் பாட்டுகளை தான் பாடினார். அவர் ஆக அவர் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கலைஞர்களாக அவர் மாறி போனதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தமிழ் அறிவு மட்டுமல்ல, அவருடைய தமிழ் உச்சரிப்பு கூட. அந்த உச்சரிப்பு எந்த வகையில் இருந்தது என்றால், அதாவது தமிழர்களே தங்களுடைய தமிழை அவருடைய தமிழால் சரிபார்த்து கொள்வது போல அமைந்தது. அப்படித்தான் அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்தது. நிலாவே வா செல்லாதே வா என்கின்ற பாடல்கள் கூட நீங்கள் பார்த்தா ஒவ்வொரு வார்த்தையும் சரி, அந்த சந்தம் வந்து ஒரு இடத்துல வந்து சந்திக்குது அப்படின்னாக்கல, அந்த சந்தத்தை வந்து ச அப்படின்னு சொல்கிறது கூட வந்து மிக மென்மையாக தமிழுக்கே உரிய அந்த மென்மைத்தன்மையோடு அதை உச்சரிக்கின்ற அழகான ஒரு மொழி அறிவு அவருக்கு இருந்தது. அதே மாதிரி அந்த மூன்று லாக்களுக்கும் ரொம்ப அழகாக அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவர் பாடுற அளவுக்கு அவருடைய திறமை இருந்தது. அது மட்டுமே இல்லை, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட யாருடைய பேரை ஒரு தடவை கேட்டால் கூட அவர் மறக்க மாட்டார். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார் அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு அவரை நான் கூப்பிட்டுருந்தேன் எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய அரங்கேற்றத்துக்கு. அவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி தான் அந்த அரங்கேற்றம் செய்த மாணவியுடைய குடும்பம். அந்த மாணவியினுடைய குடும்பத்தை பேர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களையும் அவர் ஞாபகம் வைத்து கொண்டிருந்தார். அதை மேடையிலும் அவர் சொல்வதற்கு அவர் தயங்கியதில்லை. அவர் இன்னொரு தடவை உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்குற அளவு கூட அவருக்கு அந்த விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாருடைய பேரையும் தனித்தனியாக அந்த ஞாபக பெட்டியில் அடுக்கி கொள்ளும் அவருடைய தனித்திறமை இருக்கிறது. அதனால்தான் அவர் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கலைஞர்கள் மதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் இங்கே மட்டுமே இல்லை, கர்நாடகாவில் போய் பாடினார்னாக்கில் அங்கே இருக்கிற முதல்வர்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்தவர்களாகவே இருந்தார்கள். ஆந்திராவில் போனாலும் அப்படியே தான், கேரளாவில் போனாலும் அப்படி தான். அது மட்டும் அல்ல, ஹிந்தி பாடினார் அப்படின்னாக்கில் ஏதோ ஹிந்திலேயே பிறந்து வளர்ந்த பாடுற மாதிரி இருப்பார். அவர் ஏக் தூஜ்கேலியில் பாடுறது மட்டும் எல்லோரும் ரொம்ப பெரிய ரொம்ப சிலாகிச்செல்லாம் பேசுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப அவருடைய ஹிந்தி பாடல்களில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து சல்மான் கானுக்காக அவர் பாடின அந்த இனிஷியல் சல்மான் கானுக்காக பாடின அந்த பாடல்கள் மட்டும்தான். மிக அருமையான மொழித்திறன், மிக அழகான ஞாபகத்திறன், நன்றி உணர்தல், அந்த நன்றியை எந்த இடத்துலையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, இந்த இந்த ஒட்டுமொத்த குணாதிசயங்கள் தான் எஸ்பிபியை நம்முடைய நண்பனாகவும் நமக்குரிய ஒரு கலைஞனாகவும் அங்கீகரிக்க செய்தது. இதுதான் என்னுடைய மிக முக்கியமான கருத்து. இதில் கதிர் ஆர்எஸ் வந்து இந்த அழகான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த புத்தகத்தில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை, ஏன்னா ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரைட் எனி திங் ஆன் த டே ஆர் ஆஃப்டர் தட் ஆல்சோ. இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கிறேன். இந்த புத்தகம் வந்து ஒரு காலத்தில் மற்றவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு எடுக்க வேண்டிய லெவலில் வந்து இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. இதை வந்து ஒரு செய்த ஒரு செயல் பாராட்டுக்குரியது. நன்றி.